அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட கீழ்பவானி கால்வாயில் கான்கிரீட் அமைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். ஈரோடு, திருப்பூர், கரூர் ஆகிய 3 மாவட்டங்களில் 2,07,000 ஏக்கர் நிலத்திற்கு பாசன ஆதாரமாக உள்ளது கீழ்பவானி கால்வாய். பவானி சாகர் அணையில் இருந்து 200 கிலோமீட்டர் தூரத்திற்கு செல்லும் இந்த பிரதான கால்வாயை 730 கோடி ரூபாய் மதிப்பில் சீரமைக்கும் திட்டம் கடந்த ஆண்டு அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்டது. 2 கட்ட பணிகள் விரைவில் தொடங்கவுள்ள சூழலில் சுற்றுச்சூழலுக்கும் விவசாயிகளுக்கும் எதிரான கான்கிரீட் அமைக்கும் திட்டத்தை கைவிட விவசாயிகள் வலியுறுத்தி வருகின்றனர். ஈரோடு அருகே கூரப்பாளையத்தில் நடந்த விவசாயிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் கான்கிரீட் அமைக்கும் திட்டத்தை கைவிட்டு அதற்கு பதிலாக கால்வாயை தூர்வாரி மண் கரைகளை பலப்படுத்த வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழக அரசு விவசாயிகளின் கருத்துக்களை தொடர்ந்து கேட்டு அந்த அடிப்படையில் திட்டத்தை விவசாயிகளுக்கு ஏற்ற முறையில் நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். காங்கிரீட்டை வேண்டாம், பழைய கட்டுமானங்களை அனைத்தும் சீரமைப்புங்கள், பழைய பாலங்கள் மதகுகள் அனைத்தும் சீரமைத்து தாருங்கள் என்று தான் கோரிக்கை வைத்துள்ளோம். இதன் அடிப்படையில் மாண்புமிகு அமைச்சர் முத்துசாமி அவர்களிடம் எங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்த இந்த பாசன பகுதி மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு கோரிக்கை மாநாட்டிற்கு தேதி கேட்டுள்ளோம். அவர் தேதி கொடுத்தவுடன் அந்த கோரிக்கை மாநாட்டில் எங்களுடைய ஒட்டுமொத்த பாசன விவசாயிகளுடைய கோரிக்கையை வலியுறுத்தி அமைச்சரிடம் மனுவாக அளிக்கியுள்ளோம். மேலும் கால்வாயின் கரைகளில் உள்ள 5 லட்சம் மரங்கள் வெட்டப்படுவதை தவிர்க்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். கான்கிரீட் திட்டம் நிறைவேறினால் கசிவுநீர் முற்றிலும் தடைப்பட்டு 36 குளம் குட்டைகளும் அதனை நம்பியுள்ள விளை நிலங்களும் பாதிக்கப்படும் என்றும், கரையோரங்களில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து குடிநீர் ஆதாரங்கள் பாதிக்கப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.